ஊழி காலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் தன்னந்தனியாக பள்ளி கொண்டிருந்தார். அப்போது மகாவிஷ்ணுவின் உத்திக கமலத்தில் நான்முகனாகிய பிரம்மன் தோன்றி ஸ்ரீஹரியை குறித்து நெடுங்காலம் மாதவும் புரிந்து கொண்டும் வேதங்களையும் படைத்தருளினார். அவ்வாறு படித்தவுடனேயே உருத்திரன் முதலிய தேவர்கள் எல்லோரும் அவரவர் தொழில்களை செய்ய தொடங்கினர். எல்லோரையும் விட ஆற்றல் மிக்க யமதர்மராஜனும் சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிய வேண்டும் என்று ஆராய்ந்தார். அறிய தொடங்கிய அவனுக்கு மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. பல காலம் முயன்றும் அவனால் அந்த செயலில் வெற்றியடைய முடியவில்லை. எனவே யம தர்மராஜன் மனம் வருந்தி நான்முகனைக் கண்டு வணங்கி, சதுர்முகனே, மகாதேவனே, அடியேன், இவர்களின் பாவ புண்ணியங்களை நீண்ட நாட்களாக ஆராய்ந்தும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அறிந்தால் அல்லவோ பாவிகளை தண்டிக்கவும் புண்ணியசாலிகளை ரட்சிக்கவும் முடியும். ஆகையால் அவற்றை உணர்ந்து அறிந்து தக்கவை செய்யவும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதை கேட்டதும் நான்முகன் ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து எரிந்து, நீண்ட கண்களை உடையவர்களையும் மனக்கண்ணால் எவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியவர்களுமான 12 புதல்வர்களை படைத்தார். யமதர்மனை பார்த்து, யமதர்மனே, உலகத்தில் பிறந்த ஜீவர்கள் அனைவரும் நினைப்பதையும் பேசுவதையும் செயல் புரிவதையும் உணர்ந்தற்கரிய வல்லவர்கள் இவர்கள். ஜீவர்கள் செய்வதனைத்தையும் உணர்ந்து இவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். நீ பாவ புண்ணியங்களை அறிந்து செயல்படுவாயாக என்று கூறி அனுப்பி வைத்தார். காலனும் பிரம்மனை வணங்கி அந்த 12 சிரவணர்களோடு தென்புலத்தை அடைந்து ஜீவர்களுடைய புண்ணியங்களையும் பாவங்களையும் அறிந்து அவற்றுக்கு தக்கவாறு தண்டித்தும் காத்தும் வந்தார். பூவுலகில் வாழும் காலம் முடிந்தவுடனேயே வாயு வடிவான ஜீவனை யமதூதர்கள் யமபுரிக்கு இழுத்துச் செல்வார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 வகை புருஷார்த்தங்களில் தர்மம் செய்த உத்தமர்கள் யாவரும் தர்ம மார்க்கமாகவே வைவஸ்வத நகரம் என்னும் யமபுரிக்க செல்வார்கள். மோட்சத்தில் இச்சை கொண்டு வேத சாஸ்திர புராணங்களை அறிந்து தெய்வ பக்தி செய்பவர்கள் தேவி விமானம் ஏறி தேவருலகை அடைவார்கள். பாவிகள் கால்களால் நடந்தே செல்வார்கள். கடுமையான கொடுமையான கரடுமுரடான பாதையில் கடந்து செல்ல வேண்டும். 2 கலசங்களில் தண்ணீர் நிறைத்து அன்னம் செய்து அக்கலசங்களை அந்தந்த சிரவணர்களை குறித்து தான தர்மங்கள் செய்தால் ஜீவனுக்கும் யமலோகத்தில் சகலவித நன்மைகளையும் செய்வார்கள் அந்த 12 சிரவணர்கள். அடுத்த பதிவில் சித்திரகுப்தருடைய கணக்கும் நரகங்களும்.